வணக்கம் மக்களே, இனிமேல் இவர்களுக்கு உதவித்தொகை கிடையாது. அரசு வெளியிட்டு அதிரடியான அறிவிப்பு. இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நண்பா. மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்காண்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா பிஎம் கிசான் திட்டம். இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 6000 ரூபா, அதுவும் 3 தவணைகளாக 2000 2000 வீதம் வந்து விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் கொடுத்துட்டு வர்றாங்க. அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் அனைவருமே ஆதார் கார்டு மூலம் KYC பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த 2000 ரூபா பணம் கொடுப்போம் அப்படின்ட்டு மத்திய அரசின் சார்பாக ஒரு அறிவிப்பு விட்டாங்க. பல்வேறு நபர்களும் KYCயும் பண்ணாங்க. KYC பண்ணதுக்கப்புறம் 12வது தவணை பணமும் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருது. இன்னும் இந்த பணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபருக்கு கிடைக்காமல் இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது அரசியலமைப்பு பணியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், ஓய்வூதியம் வாங்கக்கூடிய விவசாயிகள், அரசு ஊழியர்களாக இருந்து ஓய்வு பெற்ற விவசாயிகள், இந்த 3 நபர்களுக்குமே வந்து இந்த 2000 ரூபா பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு மத்திய அரசின் சார்பாக இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் தவணை, அதாவது வருஷம் பிறந்தோடனே முதல் தவணை பணம் எப்போ வரும்னா, அதாவது April 1 July 30 முதல் தவணை பணம் அக்கௌண்ட்டில் ஏறிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது தவணை பணம் August 1 November 30 அடுத்த பணம் ஏறிடும். 3வது தவணை பணம் பார்த்தீங்க அப்படின்னா December 1 March 31 3வது தவணை பணம் விவசாயிகள் அக்கௌண்ட்டில் நேரடியாக ஏற்றப்படும். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கடந்த 6 மாதத்தில் மட்டும் 2 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் பெயரில் நீக்கிருக்காங்களா மத்திய அரசு. அதனால விவசாயிகளே, உங்களுடைய பேர் இருக்குதா, உங்களுக்கு பணம் வந்துருச்சா, அப்படி வரலைன்னா போய் உடனே செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.